வணக்கம். வெல்கம் டு செண்பகா சமையல். நாம் இன்றைக்கி வாழைக்காய் சேனைக்கிழங்கு இறசேரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/2 கிலோ சேனை வாங்கி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 நேந்திரங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கு உப்பு, 1 சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சுருக்கேன். முதலாவது நம்ம சேனைக்கிழங்கு வேக வைக்கலாம். சேனைக்கிழங்கு 1 கொதி வந்தோடனே நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிடணும். சேனைக்கிழங்கு கொதிச்சாச்சு, இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுக்கலாம். திரும்பவும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் நாம் நறுக்கி வச்சுருந்த வாழைக்காவை போட்டு வேக வைக்கலாம். வாழைக்காய் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது கூட சேனைக்கிழங்கு இது கூட சேர்க்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும், காய் வேகட்டும். அதுக்கு முந்தி நாம் அரைக்கிறதுக்குள்ளே தேங்காயெல்லாம் அரைக்கலாம். நல்ல மிளகு, ஜீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். நாம் அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்குது. நல்ல நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பரபரப்பாட்டு அரைக்கணும். காய் வெந்தாச்சு, இப்போ இது நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்க்கலாம். காய் எல்லாம் சேரும்படியாக நல்லா கிளறி கொடுக்கணும். இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்க்கலாம். கருவேப்பிலை, இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காயை சேர்த்து வதக்கணும். தேங்காய் நல்லா பொன்னிறமாட்டு வரணும். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு. இப்போ இந்த அடுப்பை அணைச்சிக்கலாம். இங்கே நமக்கு இறசேரி ரெடி ஆகியாச்சு. நம்ம தேங்காயெலாம் தாளித்ததை இந்த கறி கூட சேர்க்கலாம். நமக்கு இப்போ இறசேரி ரெடி ஆகியாச்சு. நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றலாம். நமக்கு இப்போ வாழைக்காய் சேனைக்கிழங்கு இறசேரி ரெடி ஆகியாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.